ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல வபர்த்த அலைஹி ரபில் அம்மா அருமையான ஜம் டிவி நேயர் பெருமக்களே உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் இறைவனின் அருளும் அன்பும் நிரப்பமாக உண்டாகட்டுமாகுக அருமையான நேயர் பெருமக்களே அல்லாஹினுடைய மாபெரும் அருளால் இஸ்லாமிய நற்போதனைகளை பார்த்து வருகிறோம் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது வயதானா வயதானாலும் தளரச் விடாதே இறைவா இன்றைக்கு உலகிலே வாழ்கிற ஆண் பெண் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அனைவர்களுக்குமே ஒருவிதமான பேராசை இருக்கிற உடல்நலம் பாதிக்கப்பட்டு மரணத்திற்குண்டான நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்களே அவர்களிடத்துல போய் கேட்டால் சொல்லுவாங்க இந்த உலகத்தில் இன்னும் நான் வாழ ஆசைப்படுறேன் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு நான் போகணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லுவாங்களா இல்லையா இது ஒரு பக்கம் இருக்க சில நபர்கள் படுத்த படுக்கையாக இருப்பாங்க அவங்களிடத்துல போய் கேட்டா இறைவன் என்னை நல்ல முறையில் நடமாடச் செய்தா யாருடைய உதவியும் பெறாமல் என்னுடைய சுய தேவைகளை நான் சரி செய்து கொண்டு வாழ்கிற நல்ல ஒரு சூழலை இறைவன் கொடுத்துட்டா நான் எப்படி சுறுசுறுப்பாக இருப்பேன் தெரியுமா அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் நான் உலகில் வாழ்கிற பொழுது இறைவன் கொடுத்த ஆரோக்கியத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இறைவன் கொடுத்த ஞாமத்துகளிலேயே இரண்டு நியமத்துகள் ஒரு முக்கியமான ஞாபத்து ஒன்று ஆரோக்கியம் இரண்டாவது ஓய்வு இறைவை இறைவன் ஓய்வுக்காக வேண்டி கொடுத்திருக்கிறான் ஆனால் இரவு நேரத்தில் கண் விழுத்து தேவையில்லாத வேலைகளை செய்து தூக்கத்தை நாம் கெடுத்து கொண்டிருக்கிறோம் ஓய்வு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு முக்கியமானதாக இருக்கிறது அப்போது இறைவன் கொடுத்த ஆரோக்கியத்தையும் ஓய்வையும் நாம் சரியாக பயன்படுத்தாததினால் நமது வயோதிக பருவத்திலே படுத்த படுக்கையாகவோ அல்லது தம் சுய தேவைகளை நம்மால் செய்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டு விடுகிறதா இல்லையா அதைத்தான் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் சொல்வார்கள் வயதானாலும் இறைவா எங்களை நீ தளரச் செய்து விடாதே அப்ப நபிகள் நாயம் சொல்லல்லாலே சொல்லுவாங்க இதற்கும் ஒரு துவாவி கற்றுக் கொடுக்கிறார் அழகான துவா பாருங்களேன் இந்த துாவை நம்ம தினந்தோறும் செய்து வந்தாலே அல்லாஹ் நமது வாழ்வில் ஆரோக்கியத்தை நிலையாக தந்து விடுவான் இறைவா எங்கள் வாழ்விலே கோழைத்தனத்தை விட்டும் தல்லாத வயது வரை வாழ்வதை விட்டும் எங்களை நீ பாதுகாப்பாயாக பலகீனத்தை விட்டும் தல்லாத வயதில் அடுத்தவங்களுடைய உதவியை கேட்டு அவர்களுடைய உதவியினால் நடமாடக்கூடிய ஒரு நிலை ஏற்படுமா இல்லையா அதைத்தான் நபிகள் நாயகம் வளைவு அலைவசல்லமான் அவர்கள் சொல்வார்கள் தல்லாத வயது வரை இந்த உலகத்தில் வாழணுமா அப்படிப்பட்ட வாழ்வு தேவையில்லை ஆரோக்கியமாக வாழணும் ஆரோக்கியமாக உனக்காக வேண்டி நான் அமல்கள் செய்யணும் உன்னை தொழணும் உன்னை நின்று வணங்கக்கூடிய உடல் ஆரோக்கியம் எனக்கு இருக்கணும் ஆகையினால தள்ளாத வயது வரை என்னை நீ இருக்கச் செய்து விடாதே ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் என்னை இருக்க செய்யும் அதற்கு அடுத்து நாயம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் இவ் உலகில் வாழும் காலமெல்லாம் சோதனைகளை அனுபவித்துக்கொண்டே வாழ்கிற நிலையை எனக்கு கொடுத்துடாத கஷ்டத்தோடு வாழ்கிற நிலையை எனக்கு கொடுத்துடாத என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது இறைவா இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் சில குடும்பத்தில் உள்ள மக்கள் அவர்களுடைய பிறப்பிலிருந்து வளர்ப்பிலிருந்து இறப்பு வரை அவர்களுடைய கஷ்டம் அவர்களுடைய வாழ்வி மிகவும் நலிவடைந்ததாக இருக்கிறது நாம் கண்கூடாக சில நபர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்போ நம்ம யோசிக்கணும் இறைவன் நம்மை நல்ல நிலையில தான் வச்சுருக்கிறான் அப்போ நம்ம என்ன செய்யணும் இறைவனுக்காக நல்ல நிலையிலே வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய இறைவனுக்கு நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் இறைவன் நம்மிடத்துல சேமித்து வைத்து இருக்கக்கூடிய சொத்துக்களை கேட்கிறானா நாம் சேமித்து வைத்து இருக்கக்கூடிய பணத்தை கொடுன்னு கேட்குறானா எதையுமே கேட்கலையே நான் உன்னைய எப்படி வாழணும்னு சொல்லியிருக்கிறோனா அந்த மாதிரி நீ வாழ்ந்தால் போதும் ஹராமான வெளியை விட்டு ஹலாலான நேர்மையான உண்மையான நீ நிவாளு அது போதும் அதைத்தான் அல்ல நபிகள் நபிகம் சல்லல்லா வளைவு செல்லும் அன்னவர்களும் அதைத்தான் சொல்கிறார்கள் வியாபாரம் செய்கிறாயா உண்மையான நேர்மையான வியாபாரம் செய் கலப்படம் இல்லாத வியாபாரம் செய் ஏமாற்றம் இல்லாத வியாபாரம் செய் இன்னைக்கு பேராசை பிடித்தவர்களை அதிகமாக பார்க்க முடிகிறது ஏமாற்று பேர்விகளை பேர்விடிகளை அதிகமாக பார்க்க முடிகிறது எவ்வளவு பெரிய கெட்ட பெயர் இஸ்லாமியராக இருந்து கொண்டு அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தை தெரிந்து கொண்டு தெரிந்து கொண்டே வேண்டுமென்று இன்றைக்கு ஏமாற்று வேலைகளையும் கலப்படமுள்ள வேலைகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோமா இல்லையா நபிகள் நாயம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அதைத்தான் கேட்கிறார்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது சோதனை இல்லாத வாழ்வு வேண்டும் உண்மைதானே அதற்கு அடுத்து பிக்கமின் அதாபில் கபர் இந்த உலகத்திலே வாழ்ந்து நாமெல்லாம் ஒரு இடம் போகக்கூடிய இடம் ஒன்று இருக்குது இந்த உலகத்திலேயே நாம் கெட்டிய வீட்டில் தான் வாழும்னு யாராலும் சொல்ல முடியாது அறுபது வயது ஆயிடுச்சா எழுபது வயது ஆயிடுச்சா உடல் பலகீனம் ஆயிடுச்சா நோய் வந்துருச்சா உன்னுடைய கண் பார்வைக்கு முன்பு மரணம் வந்து கொண்டு இருக்கிறது என்பதை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும் அப்போ ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழ்ந்து போய் சேரக்கூடிய இடம் கபராக இருக்கிறது அந்த கபுல நம்மளை அடக்கம் செய்து விட்டு வருகிற அந்த நேரம் இருக்கிறது அது நமக்கு பொன்னானதாக இருக்க வேண்டும் அந்த நேரம் நமக்கு சோதனையானதாக இருந்து விடக்கூடாது என்கிற விஷயத்திலே நாம் ஒவ்வொரு நபர்களும் ஆழமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனோதானமோ என்று வாழ்ந்து மரணிப்பதை விட படைத்த இறைவனுக்காக வேண்டி வாழ்ந்து பயனுள்ள நபராக வாழ வேண்டும் என்கிற நல்ல சிந்தனையாளர்களாக இறைவன் அனைவர்களையும் ஆக்குவானாக அஸ்லாமு அலைக்கும் ஒரு ரஹமத்துல்லாஹி வபார்த்து இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்